வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் ஓட்டுரிமை உள்ள ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணிபுரிந்து வந்தால் அவர்கள் இன்று விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் மே மாதம் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை 4.0 திட்டத்திற்காக 2,201 கோடி செலவில் 71 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்க இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருக்கோவில்களில் கணினி வழி வாடகை வசூல் மையங்களில் காசோலை மூலமாகவும் வாடகை மற்றும் குத்தகை தொகையினை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவின் போது தேர்தல் விதிமீறல் நடந்தால் மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசியின் மூலம் புகார் அளிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையத்தை அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இன்று கோயம்பேடு மொத்த விலை காய்கனி அங்காடி இயங்காது என்று கோயம்பேடு காய்கனி கூட்டமைப்பு சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இளையராஜா அவர்களின் பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அகி மியூசிக் நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடம்பூர் பேரூராட்சியில் உள்ள 3 மறுதேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் புதிய ஸ்கிராம் 411 மோட்டார் சைக்கிளில் இந்தியாவில் மார்ச் மாதம் வாக்கில் அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் வருகின்ற பிப்ரவரி 20 முதல் 23 வரை 4 குடியரசு தின அலங்கார ஊர்திகள் காட்சிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 15 சட்டப்பேரவையின் 2 கூட்டம் பிப்ரவரி 23 தொடங்கி சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் கல்வி பயிலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு நாற்காலிகள் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்காக நிதியும் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 5,000 கோடி செலவில் ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து தமிழகத்தின் தஞ்சாவூர் இடையே விரைவு சாலை திட்டப்பணிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் முடிந்த பின்னர் விரைவில் தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் அமைப்பை உருவாக்க முதல்வர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. July 1 முதல் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிந்த பிறகு பிப்ரவரி 25 முதல் கூட்டுறவு வங்கியில் 5 கீழ் கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட நகைகளை திரும்பப் பெறலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதல்வரின் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு பங்கேற்பதற்காக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அவர்கள் பிப்ரவரி 28 தமிழகம் வருகிறார். கூடங்குளம் அணுக்கழிவுகளை ஆங்காங்கே சேமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமான 2,043 கோடி மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் வருகின்ற 19 நடைபெறவுள்ள நிலையில் சென்னையிலிருந்து 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அஞ்சல் துறையின் சார்பாக சிறப்பு ஆதார் முகாம் பிப்ரவரி 22 முதல் பிப்ரவரி 27 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 உயர்ந்து 1 37,936 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.